எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்கு டெரகோட்டா கிளேயில் ராக்கி எப்படி செய்கிறதுன்னு காமிக்க போகிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சின்னதான ஒரு ராக்கி தான். பெண்டன்ட் மாதிரி பண்ணிவிட்டு அதை நம்ம யூபின் அட்டாச் பண்ணி ராக்கியை யூஸ் பண்ணுறது. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். நல்ல சைஸில் தட்டிட்டு நல்லா அதை ஸ்மூத் பண்ணிவிட்டு நிறைய தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணால் அது பேக் ஆகும் போது பிரேக் ஆகிடும். அப்புறம் அந்த குக்கி கட்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த குக்கி கட்டர் எந்த சைடில் ஷார்ப் எட்ஜஸ் இருக்கோ அந்த சைடில் வச்சு தான் நம்ம இப்போ அதை கட் பண்ணிக்க போகிறோம். நல்லா அழுத்தி கட் பண்ணி எடுத்துட்டு மறுபடியும் அதை நல்லா ஸ்மூத் பண்ணிக்கணும். தண்ணி ரொம்பவே குறைவாக யூஸ் பண்ணுங்கள். தண்ணி நிறைய யூஸ் பண்ணிங்கன்னா பேக் பண்ணும்போது பிரேக் ஆகிடும். அப்புறம் தண்ணி எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு அது நல்லா காயணும் கூட. ஸோ இந்த சீசனுக்கு அது ரொம்ப காயிறது நல்லது. ஒரு 1 வீக் இல்லை அட்லீஸ்ட் ஒரு 5 டேஸ் ஆச்சும் நல்லா அதை காய வைக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ தான் அது ஒரு ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இல்லைனா அது பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஒன்ஸ் நம்ம அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு சைட்லலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஈவென்ட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்மூத் பண்ணி விட்டுடணும். அதுக்கப்புறம் நம்ம எல்லா அதுக்கு ஏதாவது ஒரு நல்ல டிசைனை கொடுத்து நம்ம அதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் அந்த ஓம் அப்படின்ற ஒரு டிசைனில் தான் இந்த ஸ்டாரில் நான் வரைய போகிறேன். ஸோ அந்த ஓம் இந்த ஒரு இந்த ஷேப் கொஞ்சம் சின்னதாக எடுத்துருக்கிறதுனால நான் இன்றைக்கி சேஃப்டி பின்னை தான் அதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். சேஃப்டி பின்னை யூஸ் பண்ணிவிட்டு அதை ஓம் ஃபஸ்ட்டு ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்துட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஓம் மேலேயே இன்னும் கிட்ட ஹோல்ஸ் போடுற மாதிரி பண்ணிவிட்டு இது பண்ண போகிறேன். ஸோ நான் இன்றைக்கி கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் தண்ணி கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் கையில் கொஞ்சம் பேபி ஆயில் இல்லை கோகோனட் ஆயில் தேய்ச்சின்னு நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஸ்டிக்கியாக ஃபீல் ஆகாது. அண்ட் அந்த கிளே கீழே இருக்கிற மணிலையோ இல்லை தரையில் நீங்கள் பண்ணிங்கன்னா அவ்வளோ ஒட்டாமல் இருக்கும், கொஞ்சம் நல்லா வரும். அதுக்காக தான் நான் ஆயில் யூஸ் பண்ண சொல்கிறேன். உங்கள் வசதி எப்படி இருக்கோ நீங்கள் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு நான் அவுட்லைட்டர் மட்டும் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அது மேலேயே நம்ம இது பண்ணிட்டு வந்தால் ஸோ க்ளீனாக அது ஃபினிஷிங் வரும். ஸோ இன்றைக்கி நான் ஓம் டிசைன் தான் கொடுத்துருக்கேன். அது ராக்கிக்கு ஓம் அப்படிங்கிறது ஒரு நல்லா இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால தான் நான் ஓம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சைடில் வந்துட்டு அவுட்லைனருக்கு இந்த ஸ்டிக் வச்சு ஹோல்ட் பண்ண போகிறேன். ரெண்டில் எந்த மெலிசான எட்ஜஸ் இருக்கோ நான் அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் கொடுத்துருக்க அந்த ஹோம்க்கு கொடுத்துருக்க அந்த ஹோல்ஸ்க்கும் நம்ம அவுட்லைன் போடுற ஹோல்ஸ்க்கும் மேட்ச் ஆகிடும். ஸோ அந்த ஹோமுக்கு கொடுத்துருக்க அந்த ஹோல்ஸை விட நம்ம அவுட்லைனுக்கு பெருசாக கொடுத்தோன்னா அது நல்லா வராது. அதனால் உள்ளே நம்மளுக்கு எந்த சைஸில் கொடுத்துருக்கோமோ அந்த மாதிரி வெளி அவுட்லைன்லேயும் சின்ன சின்னதாக கொடுத்தா ரொம்ப அழகாக வரும். அந்த ஹோம் வந்துட்டு இன்னும் கூட அழுத்தமாக ஆகணும் அப்படின்றதுக்காக ஒரு 3 டைம்ஸ் கிட்டக்கிட்ட நான் அது அந்த ஹோல்ஸை இது பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பெருசாக இதில் ஹோல்ஸ் போட்டோம்னாக்கா அது நல்லா வராது. அதனால தான் நான் சேஃப்டி பின்ல பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபினிஷிங்கும் நல்லா வரும். பெருசில் நம்ம பண்ணோம்னாக்கா அங்கங்கே அங்கங்கே ஒரு மாதிரி ஹோல்ஸாக தெரியும். அப்படி தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் நான் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவுட்லைனுக்கு மட்டும் நம்ம நார்மலாக குக்கிக்கு யூஸ் பண்ணுற அந்த டிசைனர் ஸ்டிக்ஸ் இருக்குன்னு அது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவுட்லைனருக்கு நான் அதை தான் போடுவேன். ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாகவும் பண்ணக்கூடிய ஒரு ராக்கி தான். எல்லாராலையும் பண்ண முடியும். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஷேப்பில் இது பண்ணிக்கலாம். குக்கி கட்டர் இந்த ஹார்ட் ஷேப்பில், அப்புறம் இந்த ரவுண்ட் ஷேப்பில், ஸ்கொயர் டைப்லலாம் வருது. ஸோ உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி கட் பண்ணி கூட நீங்கள் ஓம் போட்டுக்கலாம். இல்லை உங்கள் பிரதர்ஸோட பேர் என்ன இருக்கோ அந்த ஸ்டார்டிங் ஆல்ஃபபெட் போட்டுக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே இது நல்லா ஒர்க்கோட்டாகவும் நல்லாவும் இருக்கும். நீங்கள் பேக் பண்ணுற ப்ராசஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அதனால் தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே யூஸ் பண்ணுங்கள். தண்ணி ஜாஸ்தி யூஸ் பண்ணிட்டீங்கனாக்கா நல்லா அது வெயிலில் நல்லா காய வைங்க. அட்லீஸ்ட் ஒரு 6 டேஸ் ஆச்சும் காய வைங்க. இப்போ ரொம்ப அழகாக வரும் பேக்கிங் ப்ராசஸ். இது காஞ்ச பிறகு நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம அதுக்கு ரெண்டு சைட்லேயும் யூபின்ல நம்ம இது பண்ண போகிறோம். நம்ம ராக்கி கட்டுறதுக்காக யூஸ் பண்ணுறதுனால அந்த யூபின் வந்து ஜாஸ்தியாக உள்ளே அழுத்தி அனுப்பாமல் கொஞ்சம் வெளியில் கேப் போட்டு பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம உள்ளனால தான் நம்ம அந்த இது கட்டுற இது ஒன்று ரெடி பண்ண முடியும். ஸோ அது உள்ளே போகணும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு கொஞ்சம் கேப் தேவைப்படும். அதனால ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கேப் கொடுத்து ரெண்டு சைடும் யூபின் குத்தி இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது 5 to 6 டேஸ் நான் காய வைக்க போகிறேன். காய வச்சு அப்புறமா பேக்கிங் ப்ராசஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.